இயற்பியலுக்கான நோபல் பரிசை இரண்டு முறை பெற்ற மாபெரும் இயற்பியலாளர் ஜான் பார்டீன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1908 மே 23 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸுடைய விஸ்கான்சினில் இருக்கிற மேடிசனில் சார்ல்ஸ் ரஸ்ஸல் பார்டீனுக்கும் அல்தியா பார்டீனுக்கும் மகனாக பிறக்கிறார் ஜான் பார்டீன். இவருடைய அப்பா ஒரு ஃபிசிசன், அதாவது மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் மெடிக்கல் ஸ்கூலுடைய முதல் டீனாகவும் பணியாற்றி வந்திருக்கிறாங்க. அதே சமயம் இவங்களுடைய அம்மா டூயி லேபரட்டரி ஸ்கூல் டீச்சராக வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்டீரியர் டெக்கரேட்டிங்கையும் மேனேஜ் பண்ணி வந்திருக்கிறாங்க. இதனாலே இவருடைய குடும்பம் ஒரு நல்ல வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. இந்த ஒரு சூழலில் இவருடைய அம்மா இந்த இன்டீரியர் டெக்கரேட்டிங்கில் நிறைய ஆர்வம் காட்டி வந்தனால இவங்களுக்கு இந்த ஆர்ட் அப்படின்றது ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது. இதனாலேயே ஜான் பார்டீன் வளர வளர அவங்களுக்கும் இந்த விஷயங்களை இவருடைய அம்மா வந்து கற்றுக் கொடுத்தே வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் ஜான் பார்டீனுடைய அப்பா ஒரு மருத்துவர், உடலியலாளர், அதையும் தாண்டி அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சனுடைய முதல் டீன் அப்படின்றனால அவரை பொறுத்த வரைக்கும் தன் மகனான ஜான் பார்டீன் நல்லா படிக்கணும், அவரும் ஒரு அகாடமிக் கேரியரில் வரணும், அதாவது ஒரு கல்வியாளர் ஆகணும் அப்படின்றது இவருடைய அப்பாவுடைய எண்ணமாக இருந்தது. இதனால வீட்டில் இருந்தே படிப்பை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இவருடைய அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஜான் பார்டீனுக்கு. இதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய மேடிசன் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்து படிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கே படிக்க ஆரம்பித்த பிறகு ஆரம்பத்திலிருந்தே இவரும் தான் ஒரு கல்வியாளர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோடவே படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயம் இவர் நல்லாவே படித்து வந்துட்டு இருந்தாங்க. இதன் பிறகு இவர் அந்த பிரைமரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போதே இவருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுக்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக இவங்களுடைய அம்மாவுக்கு இந்த ஆர்ட் அப்படின்றதுல நிறைய ஆர்வம் இருந்தனால இந்த கலை சார்ந்த விஷயங்கள், இந்த டெக்கரேட்டிங் சார்ந்த விஷயங்களை வந்து கற்றுக் கொடுத்து வந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பா ஒரு மருத்துவர் அப்படின்றனால மருத்துவம் சார்ந்த விஷயங்களையுமே ஜான் பார்டீன் கற்றுட்டு வந்திருக்கிறாங்க இவருடைய சின்ன வயசுல இருந்தே. அப்போ தான் கரெக்டாக இவர் பிரைமரி ஸ்கூல் முடிக்கிறாங்க. முடித்த பிறகு த யூனிவர்சிட்டி ஹை ஸ்கூலில் போய் இவர் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணி இவர் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் என்ன தான் இவருடைய அப்பா ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன் மெடிக்கல் ஸ்கூலுடைய டீனாக இருந்தால் கூட இவரை வந்து சரியாக படிக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க. எந்த விதமான ஒரு சிறப்புகளுமே வந்து ஜான் பார்டீனுக்கு வழங்கப்படாமல் எந்த விதமான ஒரு சாதாரணமான ஒரு குழந்தைகள் படிக்கிற மாதிரி தான் ஜான் பார்டீன் வந்து படித்து வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் 1921 ஜான் பார்டீனுக்கு வெறும் 13 வயசு இருக்கும்போது இவருடைய அம்மா கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு திடீர்னு இறந்து போயிடுறாங்க. இவருடைய அம்மா இறந்து போன பிறகு இவருடைய அப்பா இன்னொருத்தவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது ஜான் பார்டீனுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக அந்த ஒரு நேரத்தில் இருந்தது. அந்த சமயத்தில் இவர் வந்து படிப்பை பாதியிலேயே ஒரு நிப்பாட்டிட்டு ரொம்ப வருத்தத்திலே இருந்து வந்தாங்க. அப்போது இவருடைய அப்பா மட்டும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண பிறகு ஜான் பார்டீனுடைய எண்ணம் வந்து மாற ஆரம்பிக்குது. ஸோ அவர் மட்டும் அந்த வருத்தத்திலேருந்து அப்படியே வெளிவந்துட்டார், நம்மளும் அப்படியே இருக்கக்கூடாது அப்படின்னு இவர் மறுபடியும் அந்த யூனிவர்சிட்டி ஸ்கூலுக்கே வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. 1923 இவர் வந்து ஸ்கூலை வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ அங்கே போக ஆரம்பித்து இவருடைய 15 வயசில் இவர் ஸ்கூல் முடித்த பிறகு இவர் மேற்கொண்டு இவருடைய அப்பா இவரை ஒரு அகாடமிக் இந்த கல்வியாளர் ஆக்கணும் அப்படின்னு தான் நினச்சாங்க அப்பவும் கூட. ஆனால் ஜான் பார்டீனுக்கு அதில் வந்து சுத்தமாக இஷ்டம் கிடையாது. காரணம், இவருடைய அப்பா இவருடைய அம்மாவை மறந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்கிறது ஜான் பார்டீனுக்கு ஒரு விருப்பம் இல்லாத ஒரு விஷயமா இருந்தது. இதனால் இவருடைய அப்பா சொல்கிற கேட்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் ஒரு பக்கம் இருந்தது. அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவருக்கு இன்ஜினியரிங் மேலே ரொம்பவே ஆர்வம் இருந்தது இவர் ஸ்கூல் படித்து வரும்போதே. இதனால் இவர் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக இவருடைய அப்பா வேலை பார்க்கக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியோடைய காலேஜ்லேயே சேர்ந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சன்லேயே சேர்ந்து இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து தியரிட்டிக்கலாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கலாகவும் ரொம்ப சிறப்பாக வந்து அந்த ஒரு சமயத்தில் ஜான் பார்டீன் கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி இவருக்கு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ரொம்பவே வந்து ஆர்வம் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக இவருக்கு போக போக இந்த இன்ஜினியரிங் அப்படின்றது ஆர்வம் இருந்தது போய் இயற்பியல் மேலேயுமே ரொம்ப ஆர்வம் வர ஆரம்பிக்குது. அதே சமயம் மேத்தமெட்டிக்ஸ்லேயுமே இவருக்கு ஆர்வம் வந்தது. அந்த ஒரு சமயத்தில் இவர் காலேஜ் படிப்பை வந்து ஒரு ஓராண்டு மட்டும் நிப்பாட்டிட்டு சிகாகோவில் போய் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்காண்டி போயிருக்கிறாங்க. இதன் பிறகு மறுபடியும் திரும்பி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சனில் கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருடத்தில் முடிக்க வேண்டியதை இவர் சிகாகோவுக்கு போனனால 5 வருடமாவது இந்த கோர்ஸ். 1928 இவருடைய 20 வயதில் தான் இவர் வந்து அந்த ஒரு கம்ப்ளீட் பண்ணுறாங்க அந்த கோர்ஸ். ஸோ இவர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து பிஎஸ் முடிச்சாச்சு, இப்போ எம்எஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு படிக்க ஆரம்பிக்கிறார் அதே யூனிவர்சிட்டி ஆஃப் விஸ்கான்சனில். அதுவும் கிட்டத்தட்ட ஓராண்டு மட்டும்தான் படித்தாங்க. 1929 இவர் வந்து
மாஸ்டர் டிகிரியும் வந்து அந்த மாஸ்டர் ஆஃப் சயின்ஸும் வந்து இவர் வாங்கிடுறாங்க. ஸோ பிஎஸ்எம்எஸ் வந்து முடித்தாச்சு. இப்போ இவர் வேலைக்காண்டி ஒரு சில இடங்களில் வந்து அலைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் 1930 இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிது அந்த ஒரு சமயத்தில் ஜான் பார்டீனுக்கு. அதுதான் கல்ஃப் ரிசர்ச் லேபரேட்டரி அப்படின்ற ஒரு லேபில் வந்து இவருக்கு வேலை கிடைக்குது ரிசர்ச்சராக. ஸோ அங்கே போன பிறகு இவருடைய வேலை என்னவாக இருந்தது அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் அண்டு கிராஜுவேஷனல் சர்வேயுடைய இன்டர்பிரிட்டேஷனுடைய மெத்தடை வந்து உருவாக்கணும். அதுதான் வந்து இவருடைய வேலையாக இருந்தது. அதாவது இந்த காந்தம் மற்றும் ஈர்ப்பு விசையுடைய அந்த ஆய்வுகள், அதை வந்து ஒரு முறைப்படுத்தணும், அதோடைய விளக்கங்களை வந்து முறைப்படுத்தணும், அதை வந்து உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு வேலை தான் இவர் ஜான் பார்டீனுக்கு வந்து கொடுக்கப்பட்டது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகள் வந்து இதில் வந்து இவர் பணியாற்றி வந்திருக்கிறாங்க. ஒரு ஜியோ ஃபிசிஸ்டாக, அதாவது புவி இயற்பியலாளராக வந்து இவர் வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க அந்த ஒரு இடத்துல. கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு பிறகு இவருக்கு இன்னமும் கூட இந்த இயற்பியல் சார்ந்து அதேமாதிரி கணிதம் சார்ந்து நிறைய கற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்தது. இதனால் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து இவர் பிஎஸ்டி பண்ணுறதுக்காக 1933 பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் போய் இவர் வந்து என்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்து யூஜின் அப்படின்ற ஒரு ஆசிரியர் கீழே தான் இவர் வந்து பண்ணி அந்த பிஎஸ்டி அந்த ஸ்டடியை வந்து தொடங்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது இவர் இந்த குவாண்டம் சம்மந்தமான ஆய்வுகள் தான் அதில் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இந்த அணு சம்மந்தமான ஆய்வுகளை தான் இவர் அந்த ஒரு பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி இவர் இந்த குவாண்டம் சம்மந்தமான ஆய்வுகளில் ஈடுபட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் 1935 இவருடைய அப்பா வந்து இறந்து போயிடுறாங்க. அவர் இறந்து போனால் அதே 1935 இவருக்கு இந்த சொசைட்டி ஆஃப் ஃபெல்லோஸ் அப்படின்ற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி அங்கேருந்து இவருக்கு வந்து ஜூனியர் ஃபெல்லோவாக வந்து இடம் கிடைக்குது. ஸோ அதுலேயும் இவர் ஜூனியர் ஃபெல்லோவாக வந்து 1935 இடம் பெறுறாங்க. இதன் பிறகு 1936 குவாண்டம் தியரி ஆஃப் தி ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படின்ற தீசிஸ் ஆய்வறிக்கையை வந்து இவர் சப்மிட் பண்ணுறாங்க. ஸோ அது சப்மிட் பண்ண பிறகு அதே 1936 ஜான் பார்டீனுக்கு இந்த பிஎஸ்டி அப்படின்ற டாக்டர் பட்டமும் வழங்கப்படுது. இதுக்கப்புறம் இங்கேருந்து இவர் வந்து வெளியே வந்துட்டாலும் இன்னொரு பக்கம் ஜூனியர் ஃபெல்லோவாக அந்த சொசைட்டி ஆஃப் ஃபெல்லோஸில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடையது அதில் வந்து இவர் தொடர்ந்து வந்து பெர்ஃபார்ம் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் 1938 ஜேன் மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு பிறகு 2 ஆண் குழந்தைகளும் ஒரு பெண் குழந்தையும் வந்து பிறந்தது. இப்படி இவருடைய பர்சனல் லைஃப் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருந்தது. அதே நேரம் தான் சரியாக 1939 இந்த 2 உலக போர் அப்படின்றது வந்து கரெக்டாக வந்து நடக்க ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இந்த 2 உலக போர்னால் உலகமே வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. அந்த ஒரு சமயத்தில் இவர் வந்து ஃபிசிக்ஸில் வந்து ரொம்ப நல்லா ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு நபர் அப்படின்றனால இவருக்குண்டான ஒரு வேலையுமே வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்னால ஜான் பார்டீனுக்கு வழங்கப்படுது. அந்த ஒரு சமயத்தில் 1940களுக்கு பிறகு இவருடைய மனைவி குழந்தைகள் அத்தனை பேருமே நியூ ஜெர்சியில் தங்க வச்சுட்டு இவர் 1941 அமெரிக்காவுடைய அந்த கட்டளையின் கீழே இவர் ஒரு இயற்பியலாளராக பணியாற்ற ஆரம்பிக்கிறார். அதுவும் குறிப்பாக இந்த மேக்னெட்டிக் மைன் அப்படின்ற காந்த சுரங்கத்தில் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இந்த டொர்படோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டொர்படோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு வகையான இதுவும் ஒரு மிசைல் மாதிரி, ஏவுகணை மாதிரி, ஆனால் இது வித்தியாசமானது. அதாவது இந்த வானத்திலிருந்து கடலுக்கு அடியில் தாக்குறது, அதே மாதிரி நீர்மூழ்கி கப்பல்லையோ இல்லை கப்பல்லையோ போயிட்டு இருக்கும்போது தண்ணியிலிருந்து இந்த ஏவுகணையை செலுத்துறது. இதுதான் வந்து இந்த மாதிரியான ஏவுகணைகளை தான் டொர்பேடோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விதமான ஆய்விலையுமே இவர் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு அந்த பணியையுமே வந்து சிறம்பட வந்து அந்த ஒரு சமயத்தில் ஜான் பார்டீன் செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி முழுக்க முழுக்க இந்த 2 உலக போர் முழுக்கவே இவர் இந்த ஒரு பணியை தான் செஞ்சு வந்திருக்கிறாங்க. 1945 வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த 2 உலக போர் முடிகிற வரைக்குமே அதே வேலை தான் இவர் பார்த்து வந்திருக்கிறாங்க. இறுதியாக 1945 இந்த 2 உலக போர் அப்படின்ற முடிவடையுது. முடிவடைஞ்ச பிறகு இவர் வெளியே வந்துடுறாங்க. ஸோ அந்த ஒரு வேலை பார்க்குற அந்த மேக்னெட்டிக் மைண்ட்லேருந்து இவர் வெளியே வந்துடுறார். வெளியே வந்த பிறகு இவர் உண்டான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய கிடைக்குது. அதில் குறிப்பாக இவர் தேர்ந்தெடுத்தது பெல் டெலிஃபோன் லேபரேட்டரிஸ் அப்படின்ற பெல் லேப்ஸில் தான் இவர் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ அந்த லேபில் தான் இவருக்கு கூட இருந்த ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது அந்த லேபுடைய ஹெட்டாக இருந்தவங்க 2 பேர் இருந்திருக்கிறாங்க. ஒருத்தர் வில்லியம் ஷாக்லி அப்படின்றவர், இன்னொருத்தர் வந்து ஸ்டான்லி மோர்கன் அப்படின்ற. இந்த 2 பேருடைய தலைமையின் கீழ் இவங்க வந்து ஆய்வு பணிகளை தொடர ஆரம்பிச்சிருந்தாங்க அந்த டெலிஃபோன் லேபரேட்டரிஸில். இந்த பெல் டெலிஃபோன் லேபரேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க செஞ்சு வந்த ஆய்வு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு பவரை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணணும், அதை வந்து பரவலாக வந்து கொண்டு போகணும். அதுக்கு ஒரு டிராபேக் இருந்தது. அதாவது கண்ணாடி மாதிரியான பொருள், ஒரு சப்ஸ்டான்ஸை பயன்படுத்தி தான் இதை செஞ்சு வந்தாங்க. இதனால் கண்ணாடி போன்ற அந்த பொருள் வந்து உடஞ்சி போயிடுது இந்த எலக்ட்ரிக்கலுடைய தாக்கத்தின் காரணமாக. அப்போ இந்த மின் அதிர்வுனால இது வந்து தாக்கப்படக்கூடாது, உடையக்கூடாது அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு திடப்பொருளை தான் வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இது வந்து சாலிட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சாலிட் ஸ்டேட் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஸோ அந்த ஒரு குரூப்பில் தான் இவர் போய் ஜான் பார்டீன் போய் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அந்த குரூப் சார்பாக ஒரு சாலிடான ஒரு நிலைத்தன்மை கொண்ட ஒரு பொருளை வந்து உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு இவங்க வந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ 1946களுக்கு பிறகு இந்த ஆய்வு அப்படின்ற தீவிரம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தது. தினமும் ஜான் பார்டீன் அவங்களுடைய குழுவை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து அடிக்கடி மீட் பண்ணி இது என்ன பண்ணலாம் அப்படின்ற அந்த ஒரு பேச்சுவார்த்தையில் வந்து தொடர்ந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் வில்லியம் ஷாக்லி அந்த ஹெட்டு கூட பல விஷயங்கள் வந்து சொன்னாங்க, பட் எதுவுமே வந்து அந்த ஒரு சமயத்தில் ஈடுபடுற மாதிரி தெரியல. இறுதியாக ஜான் பார்டீன் தான் அதில் வந்து அதோடைய குறிப்பாக சொல்லப்போனால் செமி கண்டக்டருடைய மேற்பரப்பில் இவர் லைட்டிங்கை பயன்படுத்தி ஆய்வு செஞ்சதன் மூலமாக இவர் வந்து அந்த ஸ்டேட் அந்த ஸ்டடியான அந்த சாலி ஸ்டேட்டை வந்து இவர் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை 1947 அந்த லேபில் வந்து இவர் செஞ்சு கொடுக்குறார். இதன் பிறகு அதே 1947 டிசம்பர் 23 இந்த எலக்ட்ரிக்கல் இண்டஸ்ட்ரியையே ஒரு புரட்சி ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு, அதாவது ஒரு ரெவல்யூஷன் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறாங்க. அது ஜான் பார்டீன் மட்டும் இல்லாமல் ஜான் பார்டீன் கூடவே சேர்ந்து வால்டர் பிரட்டைன் அப்படின்றவர், அதே மாதிரி இந்த வில்லியம் ஷாக்லி, இந்த மூணு பேருமே சேர்ந்து டிரான்சிஸ்டர் அப்படின்ற ஒரு சாதனத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இது ஒரு ஒரு வகையான செமி கண்டக்டர் தான். இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்றது எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னா, எலக்ட்ரானிக் துறையில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்துதுன்னா, குறிப்பாக சொல்லப்போனால் இந்த டெலிஃபோனில் ஆரம்பித்து கம்ப்யூட்டர்ஸ் வரைக்குமே இந்த டிரான்சிஸ்டர் இல்லாமல் இயங்க முடியாது. அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்றது எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி, குறிப்பாக அந்த பவரெல்லாம் ஆம்ப்ளிஃபை பண்ணி சரியான அளவில் வழங்கக்கூடியதும் கூட இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்ற ஒரு வகையான செமி கண்டக்டர். ஸோ இந்த ஒரு விஷயத்த 1947 கண்டுபிடிச்சாலும், 1948களுக்கு பிறகு ஜான் பார்டீன் இந்த மூணு பேர் வந்து பேட்டண்ட்டுக்காக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்குள்ள பிரச்சனை, குறிப்பாக ஜான் பார்டீனுக்கும் வில்லியம் ஷாக்லிக்கும் பயங்கரமான பிரச்சனை. வில்லியம் சாக்லி பொறுத்த வரைக்கும் இதை நான் தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி அவர் மட்டுமே பேட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் கோர்ட் வரைக்கும் போகிற அளவுக்கு வந்து பிரச்சனை நடந்தது. இறுதியாக இது மூணு பேருமே தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி, டிரான்சிஸ்டரை வந்து மூணு பேருமே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு விசாரணைக்கு பிறகு, நிறைய என்கொயரிக்கு பிறகு வந்து அறிவிக்கப்படுது. இந்த ஒரு சமயத்தில் தான் ஜான் பார்டீன் இன்னொரு ஒரு ஆய்விலையுமே வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது 1911 கேமர்லிங் அப்படின்ற, அதாவது ஹேகே கேமர்லிங் ஆனஸ் அப்படின்றவர் வந்து ஒரு சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்ற ஒரு பொருளை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ மின்சாதன பொருட்களில் டெம்பரேச்சர், இந்த வெப்பநிலை அப்படின்றது மாறுபடும் போது அந்த எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நடக்கும். ஸோ இதை வந்து எதிர்த்து சமாளிக்கணும் அப்படின்னா அந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாக இருந்தது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டியை மைக்ரோஸ்கோபிக் அனாலிஸ் பண்ணலும், அதை வந்து நிறைய பகுப்பாய்வு செஞ்சு அதை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற அந்த ஒரு விதத்தில் வந்து ஜான் பார்டீன் ஒரு ஒர்க்கை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் இவருடைய இந்த வேலை பார்த்து வரக்கூடிய இந்த பெல் டெலிஃபோன் லேபரேட்டரிஸ் பொறுத்த வரைக்கும் இந்த வில்லியம் ஷாக்லிக்கும் இவருக்கும் பிரச்சனை இருந்தனால இவருடைய எந்த விதமான பேச்சையுமே அவர் கேட்குற மாதிரி இல்லை. இதனால் ஓரளவுக்கு மேலே பொறுத்து பார்த்த ஜான் பார்டீன் 1951களுக்கு பிறகு இந்த பெல் லேப்லேருந்து வெளியே வந்துடுறார். ஸோ வேலையை விட்டுட்டு இவர் வெளியே வந்த பிறகு இப்போ வேறு இடத்துல வேலை தேடணும் அப்படின்னு நினைக்கும்போது, ஜான் பார்டீனுடைய நண்பர் ஒருத்தர் தான் யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ல, அங்கே வந்து இது வந்து அர்பனா சாம்பிளில் இருந்தது. ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அந்த இல்லினாய்ல ப்ரொஃபஸர் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. இவரும் போய் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ல ஃபிசிக்ஸ் அண்டு இன்னொரு பக்கம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த ரெண்டு துறையிலையுமே இவர் வந்து டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இவருக்கும் வந்து 1951 வேலையும் கிடச்சிருது. ஸோ வேலை கிடச்ச பிறகு இவர் போய் ரெண்டு விஷயங்கள் பண்ணுறாங்க. ஒன்று, இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் ஒரு ரிசர்ச் ப்ரோக்ராமை வந்து உருவாக்குறாங்க. அது தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் செமி கண்டக்டர் சார்ந்த ஆய்வுகளை செய்யக்கூடிய ரிசர்ச் ப்ரோக்ராமாக இருந்தது. அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த ஃபிசிக்ஸில் இந்த இயற்பியல் துறையை பொறுத்த வரைக்கும் அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் இன்னொரு ரிசர்ச் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாமே இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி சார்ந்த ஆய்வில் ஈடுபட வைக்கிறார். ஸோ இது மாதிரி இவர் செஞ்சு வர்றாங்க. அந்த ஒரு சமயத்தில் தான் 1952 இவருக்கு ஸ்டூவர்ட் வாலண்டைன் மெடல் அப்படின்றது வந்து வழங்கப்படுது. ஸோ அந்த ஒரு அவார்டு வந்து இந்த ஒரு சமயத்தில் ஜான் பார்டீனுக்கு வழங்கப்படுது. இதன் பிறகு அடுத்த 2 இன்னொரு ஒரு பதக்கமாக இன்னொரு ஒரு ப்ரைஸும் வந்து இவருக்கு வழங்கப்படுது. 1954 இவருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சது, அதாவது டிரான்சிஸ்டர் மாதிரியான விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சதுக்காக ஆலிவர் இ. பக்லி
கண்டைன்ஸ் மேட்டர் ப்ரைஸ் அப்படின்ற ஒரு ப்ரைஸ் வந்து இவருக்கு 1954 வழங்கப்படுது. இந்த ஒரு சமயத்தில் தான் இவருக்கு கீழே பிஎஸ்டி ஸ்டூடெண்ட்டாக ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க, நிக் ஹெலோயக் அப்படின்றவர், ஹெலோனோயக் அப்படின்றவர். இந்த இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் தான், இது போக போக உங்களுக்கு தெரியும். ஸோ அவரையுமே வந்து இவர் தான் வந்து ட்ரைனிங் கொடுத்து அந்த பிஎஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இவர் இருந்திருக்கிறாங்க. இவர் தான் வந்து ஜான் பார்டீன் தான் அவருக்கு ப்ரொஃபஸராக இருந்திருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் இவருக்கு நிறைய அவார்ட்ஸ் அங்கீகாரங்கள் கிடச்சி வந்தாலும், உலகத்திலேயே ஒரு அவார்டு ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னா அது யாராலையுமே குறை சொல்ல முடியாது, இதுதான் தலை சிறந்த ஒரு பரிசு அப்படின்னா அது நோபல் ப்ரைஸ் தான். அந்த நோபல் ப்ரைஸ் 1956 ஜான் பார்டினுடைய 48th வயதில் ஜான் பார்டினுக்கும், அதே மாதிரி வில்லியம் சாக்லி அப்படின்ற இவர் கூட சேர்ந்து கண்டுபிடிச்ச வில்லியம் சாக்லி, அதே மாதிரி வால்டர் பிரட்டைன், இந்த மூணு பேருக்குமே வந்து நோபல் ப்ரைஸ் இயற்பியலுக்கான நோபல் ப்ரைஸ் வந்து வழங்கப்படுது. ஸோ அந்த நோபல் ப்ரைஸை வந்து பெற்றுக்கொண்ட பிறகு இன்னமும் தொடர்ந்து ஆய்வில் வந்து அந்த ஒரு சமயத்தில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்படி முழுக்க முழுக்க இவருடைய இந்த ஃபிசிக்ஸ் துறையாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு ப்ரொஃபஸராக நல்ல பணியை வந்து ஆற்றி வந்திருக்கிறாங்க. அப்போ தான் 1957 பிசிஎஸ் அப்படின்ற ஒரு தியரியை வந்து இவர், அதே மாதிரி இவர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் வந்து லியான் நெல் கூப்பர் அப்படின்றவர், அதே மாதிரி இவருடைய இன்னொரு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜான் ராபர்ட் ஸ்ரீஃபர் அப்படின்ற, இந்த மூணு பேர் சேர்ந்து இந்த பிசிஎஸ் தியரி அப்படின்னு சொல்லி சூப்பர் கண்டக்டிவிட்டியுடைய மைக்ரோஸ்கோபிக் தியரியை வந்து இவங்க முதல் முறையாக வந்து வெளியிடுறாங்க. இந்த பிசிஎஸ் அப்படின்னு சொல்லும்போது பி அப்படின்றது ஜான் பார்டினுடைய செகண்ட் நேமான அந்த பார்டினை குறிக்குது, அதே மாதிரி சி அப்படின்றது வந்து இந்த லியோன் நில் கூப்பருடைய மூன்றாவது பேரான அந்த கூப்பரை வந்து குறிக்குது, அதே மாதிரி தான் இந்த எஸ் அப்படின்றது வந்து ஜான் ராபர்ட் ஸ்ரீஃபருடைய மூன்றாவது பேரான அந்த ஸ்ரீஃபர் அப்படின்றது குறிக்குது. ஸோ இதை வந்து பிசிஎஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து கிட்டத்தட்ட 1911 கண்டுபிடிக்கப்பட்ட சூப்பர் கண்டக்டிவிட்டியுடைய மைக்ரோஸ்கோபிக் தியரியாக வந்து இந்த ஒரு சமயத்தில் இருந்தது. இதுக்காண்டியும் இயற்பியலுக்காக பல விதத்தில் வந்து இவர் கொண்டாடப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தில் தான் இவருடைய ஸ்டூடெண்ட்டான அந்த நிக் ஹோலனையக் அப்படின்றவர் வந்து இந்த எல்இடி சார்ந்த ஆய்வில் வந்து, எல்இடி தொழில்நுட்பம் சார்ந்த ஆய்வில் வந்து ஈடுபட ஆரம்பிச்சிருந்தாங்க ஜான் பார்டினுடைய தலைமையின் கீழே. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் 1960 பிறகு அது நல்ல முன்னேற்றம் அடைஞ்சது. 1962 இந்த நிக் ஹோலனையக் அப்படின்றவர் வந்து இந்த எல்இடி டெக்னாலஜியை இந்த உலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. இந்த எல்இடி டெக்னாலஜியை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவருடைய ப்ரொஃபஸராக இருந்தது இந்த ஜான் பார்டின் தான். ஸோ அந்த நேரத்தில் இந்த எல்இடி டெக்னாலஜி அறிமுகப்படுத்திய நிக் ஹோலனையக்குடைய வயது வந்து வெறும் 33 தான் இருந்தது. அந்த வயசுலேயே இவர் எல்இடி டெக்னாலஜி வந்து அந்த இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே சமயம் ஜான் பார்டினுக்கு 1962 ஃப்ரிட்ஸ் லண்டன் மெடல் வந்து இவருக்கு வந்து வழங்கப்படுது, ஃபிட்ஸ் லண்டன் மெமோரியல் ப்ரைஸ் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு ப்ரைஸும் வந்து இவருக்கு வழங்கப்படுது. இதன் பிறகு 1965 அந்த ஒரு சமயத்தில் இவருக்கு வந்து நேஷ்னல் மெடல் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற அறிவியலுக்கான தேசிய பதக்கம் வந்து இவருக்கு வழங்கப்படுது. அந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து ஜான் பார்டின் அந்த ஒரு சமயத்தில் ஒரு ஏத்த ஒரு நபராக வந்து இருந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறமும் இவருடைய அந்த ஆய்வுகள் வந்து தொடர்ந்து வந்தது. ஒரு ப்ரொஃபஸராகவும் இந்த ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், அதேமாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து தொடர்ந்து இவருடைய நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது 1968 பிறகு இந்த மாதிரி இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி தியரி, இதே மாதிரி இந்த டிரான்சிஸ்டரை கண்டுபிடிச்சது, இது மாதிரியான காரணங்களுக்காக ஜான் பார்டின் வந்து பெரிய அளவில் பரவலாக வந்து அறியப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போது 1971 கூட இவருக்கு வந்து இன்னொரு ப்ரைஸும் வந்து வழங்கப்படுது அந்த ஒரு சமயத்தில். இது வந்து IEEE மெடல் ஆஃப் ஹானர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணுறாங்க. 1972 இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி தியரிக்காக, தியரி ஆஃப் சூப்பர் கண்டக்டிவிட்டிக்காக இவருக்கு வந்து இயற்பியலுக்கான நோபல் பரிசு ஜான் பார்டினுக்கும், அதே மாதிரி அவர் கூடவே சேர்ந்து இந்த பிசிஎஸ்ல இருந்த லியோன் நீல் கூப்பர், அதே மாதிரி ஜான் ராபர்ட் ஸ்ரீஃபர், இந்த மூன்று பேருக்குமே இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்படுது. இதில் இந்த ரெண்டு பேர் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த கூப்பராக இருக்கட்டும் ஸ்ரீஃபராக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே அது முதல் நோபல் ப்ரைஸ். ஆனால் ஜான் பார்டினுக்கு இது ரெண்டாவது நோபல் ப்ரைஸ். இந்த உலகத்திலேயே 4 நபர்கள் தான் இந்த மாதிரி 2 நோபல் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஃப்ரெட்ரிக் அப்படின்ற நபர், அதே மாதிரி லைனஸ் பாலிங், மேரி கியூரி மாதிரியான 3 பேர், பிறகு இந்த ஜான் பார்டின் அப்படின்றவர். அதாவது ஃபிசிக்ஸ்லேயே 2 நோபல் ப்ரைஸுமே வந்து இவர் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து, அந்த ஒரு சாதனை வந்து ஜான் பார்டின்ட்ட இன்னைக்கு வரைக்குமே இருக்குது. யாருமே வந்து 2 நோபல் ப்ரைஸ் வந்து இந்த 4 பேரை தவிர யாருமே வாங்கினதில்லை. அதே மாதிரி ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2 நோபல் ப்ரைஸ் வாங்குது அப்படின்ற மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை ஜான் பார்டின் அந்த ஒரு சமயம் வந்து செஞ்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு இன்னமும் கூட 1973 ஃபார்மம்ஸ்
ஃபார்மெமார்ஸ் அப்படின்ற அந்த ஒரு விருது வந்து வழங்கப்படுது. இதுக்கப்புறம் 1975 பிறகு பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ற அமெரிக்காவுடைய மிகச்சிறந்த அந்த சுதந்திரத்துக்கான பதக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவுமே கூட வழங்கப்படுது. இந்த ஒரு சமயத்தில் இருந்து தான், குறிப்பாக சொல்லப்போனால் 1977 பிறகுலேருந்து தான் இந்த டிரான்சிஸ்டர் அப்படின்ற இந்த ஒரு எலக்ட்ரானிக் செமிகண்டக்டர் டிவைஸ் மிகப்பெரிய அளவில் பயன்பாட்டுக்கு வந்து வந்திருந்தது. இதனாலேயே ஜான் பார்டீன் வந்து பெரிய அளவில் வந்து அந்த சமயம் பாராட்டப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சூப்பர் கண்டக்டிவிட்டி தியரியும் கூட இந்த ஒரு சமயத்தில் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டு வந்தது. அப்போ 1980 பிறகு இவர் வந்து எமரிட்டிஸ் ஆகுறாங்க. ப்ரொஃபஸராக இருந்தவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் எமரிட்டிஸாக அதே யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ல வந்து தொடர்ந்து பணியாற்ற ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நிறைய கட்டுரைகள், குறிப்பாக சொல்லப்போனால் அந்த சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு விஷயத்திலையுமே இவருடைய ஆய்வு வந்து செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. இது வந்து சிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இவருடைய ஆய்வை தொடர்ந்து இந்த ஒரு சமயத்தில் வந்து செய்ய ஆரம்பித்து நிறைய ஆர்டிகல்ஸ், நிறைய ரிவ்யூஸ் எல்லாமே இவர் வந்து பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இது 1985 பிறகும் கூட ரொம்ப தீவிரமாக செஞ்சு வந்தாங்க. அப்போ தான் 1987 இவருக்கு லமனசாவ் கோல்டு மெடல், அந்த தங்கப்பதக்கம் வந்து ஜான் பார்டீனுக்கு வழங்கப்படுது. இது மிகச்சிறந்த விஞ்ஞானிகளுக்கு மட்டுமே வழங்கப்படக்கூடிய ஒரு அவார்டு. அதுக்கப்புறம் ஹெரோல்டு பெண்டர் அவார்டு அப்படின்றது 1988 வழங்கப்படுது. இதன் பிறகும் இவருடைய ஆய்வில் வந்து தொடர்ந்து வந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் இவருடைய உடல்நிலை வந்து சரியில்லாம் போய் 1991 ஜனவரி 30 அன்னைக்கு இவருடைய 82 வயதில் ஜான் பார்டீன் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ இவர் இறந்து போயிட்டாலும் இவர் கண்டுபிடிச்சாதான், இவர் சேர்ந்து அந்த ரெண்டு பேர் கூட வில்லியம் ஷாக்லி, வால்டர் பிரட்டைன் கூட சேர்ந்து கண்டுபிடிச்ச அந்த டிரான்சிஸ்டர் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருளாக இன்னைக்கு வரைக்குமே கருதப்படுது. இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு பொருள் அப்படின்றதுக்கு வந்து உயிர் கொடுத்த ஒரு பெருமை ஜான் பார்டீனுக்கே வந்து சாரும். ஸோ இப்பேற்பட்ட ஜான் பார்டீன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.